ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் வார்னே உயிரிழந்த செய்தியை இன்னும் பல கிரிக்கெட் ரசிகர்களால் நம்ப முடியவில்லை. இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா என இன்னும் பல ரசிகர்கள் ஏக்கத்தில் அழுது வருகிறார்கள். கிரிக்கெட் உலகம் கண்ட மிகச்சிறந்த லெக் ஸ்பின்னர் ஷேன் வார்னே. அவரது பந்து வீச்சை கண்டு அஞ்சி நெடுங்காத பேட்ஸ்மேனே கிடையாது. இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கரும் கூட வார்னேவின் பந்து வீச்சில் சிக்கி பலமுறை வெளியேறியுள்ளார். ஷேன் வார்னே சுழற்பந்து வீச்சு மூலம் பல வியத்தகு சாதனைகளை நிகழ்த்தியவர். 1992 முதல் 2007 வரை 145 டெஸ்ட் போட்டிகள், 194 ஒருநாள் போட்டிகளில் களம் கண்டவர். ஒருநாள் தொடரில் 293 விக்கெட்டுகளையும் டெஸ்ட் போட்டிகளில் 708 விக்கெட்டுகளையும். I'm going to send him a message here. Rather than just get really nervous, something inside me just said, right. He's done it. I'm going to give it to him. சுழற்பந்து வீச்சு என்பது கிரிக்கெட் தொடங்கிய காலத்தில் மிகவும் பிரபலம். ஆனால் காலம் மாற மாற சுழற்பந்து வீச்சு மீதான மோகம் ரசிகர்களிடையே மாறத் தொடங்கியது. இதற்கு காரணம் 60-70களில் மேற்கிந்திய தீவுகள் அணியில் இருந்த வேகப்பந்து வீச்சாளர்களின் பட்டாளம்தான். இதனால் சுழற்பந்து வீச்சை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி ஒரு சூழலில்தான் கிரிக்கெட்டுக்கு வந்தார் வார்னே. மீண்டும் ரசிகர்களை சுழற்பந்து வீச்சின் பக்கம் சாய்த்தார். வார்னே மட்டும் இல்லை என்றால் சுழற்பந்து வீச்சை யாரும் ஒரு கலையாக கற்றுக்கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தனது பந்து வீச்சின் மூலம் வார்னே அப்படி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தினார். Amazing. Sure, you get close to the ball and you have to make sure the ball hits the pad. Just look at this. Oh, this spin's big, massive. Middle stump behind it. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இலங்கை அணியின் முரளிதரனுக்கு அடுத்ததாக ஷேன் வார்னே உள்ளார். அது மட்டுமின்றி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 10 முறை இவர் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 2007 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் 2008 இந்தியாவில் தொடங்கிய IPL தொடரில் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அந்த தொடரில் ராஜஸ்தான் அணியை சிறப்பாக வழிநடத்திய இவர் இறுதிப் போட்டியில் சென்னை அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணிக்கு கோப்பையையும் வென்று கொடுத்தார். ஷேன் வார்னே போன்ற ஒரு மாயாஜால பந்து வீச்சாளரை இதற்கு முன்பு உலகம் பார்த்ததில்லை. அவருக்கு பின்னரும் கூட யாரும் உருவாகவில்லை. இன்னும் நீண்ட காலத்திற்கும் வார்னேவின் பெயர் கிரிக்கெட் ரசிகர்கள் மனதில் பதிந்திருக்கும்.